நிலத்துல வாழ்ற உயிரினங்களோட நீர்ல வாழ்ற உயிரினங்கள் தான் ரொம்பவே பழமையானதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்ல, மெகலோடான், மொசசோரஸ், டாஸ்டோசோரஸ் இது போன்ற உயிரினங்கள் இன்னும் ஆழ்கடல்ல வாழலாம்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா பூமியோட மிகப்பெரிய கிராக் ஆன மரியா நாட்டுல சயின்ஸுக்கும் புலப்படாத பல உயிரினங்கள் வாழலாம்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 1997ல் நேஷனல் ஓஷியனிக் அட்மாஸ்பியர் ஆஃப் அட்மரேஷன் ஆழ்கடல ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த சவுண்ட் கேட்கவே ரொம்ப கிரீப்பியா இருக்குல்ல. ஸ்டார்டிங்ல அது திமிங்கல மாதிரியான மெரைன் அனிமல் ஏற்படுத்தி இருக்கலாம்னு சொன்னாங்க. சில சயின்டிஸ்ட் அது ப்ளூப்போட சவுண்டா இருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ப்ளூப்போட சவுண்ட் வந்து 10-20 எல்லாம் கிடையாது, 5000 கிலோமீட்டர் ஃப்ரீக்வன்சி டிராவல் பண்ணக்கூடியது. ப்ளூவேலோட மேக்ஸிமம் சவுண்டே 800 கிலோமீட்டர் ஃப்ரீக்வன்சி தான் டிராவல் பண்ணக்கூடியது. அந்த அளவுக்கு சவுண்ட் உருவாக்குற உயிரினம் கன்ஃபார்ம் 250 அடியாவது இருக்கணும். இந்த சவுண்டுக்கான காரணமா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அண்டார்டிகாவில் ஐஸ் பேக் உடஞ்சு விழுந்தது, அண்டர் வாட்டர் வோல்கானிக் எரிப்ஷன் ஏற்பட்டது. ஆனா இது சரியான ஆதாரங்கள் இல்லை.